ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பருவதமலை போயிருந்தோம் சென்னையிலிருந்து. அந்த எங்களுடைய அந்த ட்ராவலை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? முதல் வந்து என்னென்னா, பருவதமலை சென்னை டு பருவதமலை வந்து பார்த்திங்கன்னா 185 கிலோமீட்டர்ஸ் வரும். நார்மலாக நீங்கள் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, ரெண்டு பேர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ், ப்ளஸ் வந்து மன நிம்மதி, ப்ளஸ் வந்து ஒரு கடவுளுடைய முழு அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா பருவதமலை பெஸ்ட்டு பிளேஸ். முக்கியமாக அட்வென்ச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? முதல் நீங்கள் போகிறப்ப உங்களுடைய போகிற வழி எப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அங்கே பார்த்தீங்களா, எங்கள் கூட காலபைரவர் வராரு. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் காலபைரவர் வழி காமிப்பாங்கன்ட்டு. பட் ஆனால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், நாங்கள் இது செகண்ட் டைம் போகிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலபைரவர் எங்கள் கூடயே வந்தார் நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாகவே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அந்த ஸ்டெப்ஸு மாதிரி கல் கல்லாக இருக்கிற அந்த இது வரும், போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில் சாமி நிறைய பேர் இருப்பாங்க. முக்கியமாக போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா பாடி ட்ரைனாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. இல்லைனா தலைவலி, மயக்கம் இந்த மாதிரிலாம் கூட வரும், ஸ்ட்ராங்காக நீங்கள் மலை ஏறலாம். அப்போ நிறைய குரங்குகள் இருக்கும். முக்கியமாக இதை சொல்கிறேன், எந்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனாலும் பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போங்க. கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வழி பறி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மேலே போக போக லிங்கம், அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த நேச்சர் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும், பாருங்களேன் நீங்களே. மன நிம்மதி வேணும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து இந்த ஒரு பயணம் வந்து நம்மளுக்கு வந்து மறக்கவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னா, நீங்கள் பருவதமலையாக கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நீங்கள் மேலே ஏறிட்டு ஒரு சில வியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து என்னடா இது, நம்ம கொடைக்கானலில் இருக்குமா இல்லை வேறு எங்கேயாவது இருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களோட சரௌண்டிங்ஸு. போகிற இடம் ஃபுல்லாக லிங்கம் தான், லிங்கம் சிவன் இந்த மாதிரியான சாமி தான் அதிகமாக இருக்குமே. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், பருவதமலை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் போகணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ப்ளஸ் வந்து ஃபிசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வரும், நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு பருவதமலை போயிட்டு வந்தப்போ. ஏன்னா நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணுற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்கும். ஸோ போயிட்டு வந்துட்டு என்னோடய இதில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய அந்த வழி எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போகிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சரி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், வெறும் பாறை முதல் ஸ்டெப்ஸில் இருந்து ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பாறைகளாக மாறும். போக போக நீங்களே பாருங்கள் எப்படிலாம் வழி இருக்கும்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன் சென்னையிலேருந்து, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நம்மளை மாதிரி இப்போ சில பேர் யோசிப்பாங்க, அட்வென்ச்சராக இருக்கனால லேடிஸ்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லவே இல்லை, போக போக நிறைய பப்ளிக்கில் நிறைய பேர் வராங்க. சிலர் வந்து ஃபேமிலியாகவும் வந்துட்டு போகிறாங்க, சிலவங்க வந்து ஜஸ்ட் ஒரு டீமாக வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்து நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ் கூடயும் போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் இந்த ஹார்ட் பேஷண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மயக்கம் வர்றவங்க, சுகர் இருக்கவங்க, அவங்களாம் வந்து கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா இடம் அந்த மாதிரி இருக்கும், நிறைய இடத்துல மூச்சு வாங்கும், சில இடத்துல ரொம்ப டயர்டாகும். ஸோ நீங்களாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோன்னா போயிட்டு வாங்க. ப்ளஸ் வந்து சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு போங்க, ஈஸியாக ஏறி ஈஸியாக இறங்க முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நீங்கள் போகிற இடம் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு வந்து நல்ல விருந்தாகவும் இருக்கும். இங்கே நீங்களே பாருங்களேன், இந்த வியூஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம இங்கே சென்னை பக்கத்தில் இப்படி ஒரு வியூவா அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு, குரங்கோட சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்கும். சேட்டையிலேயே முக்கியமான குரங்கு தான், குரங்குக்கிட்ட மட்டும் உஷாராக இருங்க, பக்கத்தில் இருக்கும்போது உஷாராக உட்காந்துட்டு இருங்க, ஏன்னா உங்கள் பொருளை பிடிங்கிடும், ஃபோனை பிடிங்கிடும். பட் ஆனால் ரியலி வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் நம்ம அந்த மங்கீஸ் எல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் போக போக உங்களோட வழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறணும், அதுக்கப்புறம் பாறைகளாக இருந்தது. இப்போ பாருங்கள், இது வந்து கடப்பாற மலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கம்பியை பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். சிலர் வந்து ஷூஸ் போட்டு ஏறுறாங்க, சிலர் நாங்களாம் வெறுங்காலில் தான் ஏறணுமே. ஸோ அது அவங்களோட மனசை பொறுத்து, ஓகேங்களா? பட் ஆனால் வெறுங்காலில் ஏறினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, கொஞ்சம் மனதைரியம், உங்களுக்கு மனதைரியம், உங்கள் குழந்தைங்களை இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை வந்து கொஞ்சம் மன ரீதியாக வந்து அவங்கள ஸ்ட்ராங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகலாம், சரிங்களா? இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த பிடிச்சி ஏறுற இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோஸில் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும், பட் நேரில் ரொம்ப இன்னும் பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். கடவுளை நம்பி ஏறுங்க, ஈஸியாக ஏறிடலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த கைப்பிடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் ஏணி மாதிரி ஆகிடுச்சி உங்களுக்கு. இந்த ஏணியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அப்பா எப்படியோ வந்துட்டோம் பக்கத்தில். இன்னும் ஆனால் வந்து ஒரு 1/2 1 ஹவர் ஆகும் போல். மேலே ஏற ஏற நம்மளோட அந்த கிளைமேட்டும் ரொம்ப மாறிடுச்சு. மழை பெய்கிற மாதிரி இருந்தது நாங்கள் போனப்போ. போகிற இடத்துல அதே மாதிரி நீங்கள் ஏறுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 1/2 ஹவர் உட்காந்துட்டு கூட நீங்கள் எந்திரிச்சு பார்க்கலாம். போக போக அங்கே மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி, கூல் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், ஒரு 10 ரூபா 5 ரூபா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. முக்கியமாக ஃபுட்டு மட்டும் கீழே இருந்து போகும்போதே வாங்கிட்டு போயிடுங்க. மதியம் அங்கே வச்சு பிளான் பண்ணி, ப்ளஸ் வந்து அங்கே அன்னதானமும் போடுறாங்க பார்த்தீங்களா. நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அதை தாண்டி வந்துட்டப்புறமா ஒரு சில இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாறையாக தான் இருந்தது. போக போக கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருந்தது, நாங்கள் நல்லா ஃபன் பண்ணோம். தென் வந்து கடைசியாக வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம பார்க்க வந்த லிங்கம். இவங்க தான் ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளே வந்து பூஜை பண்ணலாம். பருவதமலையோட ஸ்பெஷலே நம்ம லிங்கத்துக்கு நம்மளே பூஜை பண்ணலாம் சரிங்களா, கடவுளுக்கு. முக்கியமாக வந்து அங்கே இருக்க ஐயருங்கள்லாம் சொல்லுவாங்க உள்ளே வந்து கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது ஏன் சொல்கிறாங்கன்னா உள்ளே குகைங்க அது. நீங்கள் கற்பூரம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, திரும்ப மற்றவங்களுக்கும் வந்து அது கண்ணெரிச்சல், ப்ளஸ் வந்து உங்களுக்கே தெரியல ஒரு அடைஞ்ச இடத்துல வந்து நீங்கள் கற்பூரம் ஏற்றுனீங்கன்னா நிறைய புகை வரும். நிறைய புகை வந்ததுன்னா அது நம்மளுக்கு தான் கஷ்டமே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பர், எங்களுக்கெல்லாம் வேறு லெவல் ஃபீல் இருந்தது உள்ள. அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய பேர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நின்று பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடச்சிது. பாலாபிஷேகம், சிலவங்க வந்து தயிர் அந்த மாதிரி பண்ணாங்க, சிலவங்க வந்து அந்த பாலை வந்து வாட்டர் பாட்டில்லையும் பிடிச்சி கொண்டு போயிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நீங்களும் கீழே இருந்து போகும்போது பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி பேக்கில் வச்சு கொண்டு போயிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. மேலே போயிட்டு சம்டைம்ஸ் வந்து கடை இருக்காது. ஸோ பெஸ்ட்டு வந்து கீழே இருந்து போகும்போதே நீங்கள் பூஜைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. வெயில் சீசன் சிலவங்களாம் சொல்லுவாங்க வெயில் சீசனாக இருக்குது நம்ம இப்போ போக வேண்டாம்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் சீசனில் போனீங்கன்னா நீங்கள் போக போக கிளைமேட் வந்து அப்படியே தலைகீழாக மாறிடுது. ஒரு 3.5 ஹவர்ஸ் டு 4.5 ஹவர்ஸ் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். மேலே ஏறுறதுக்கு மட்டும் அவ்வளோ நேரம் ஆகும்னு நினச்சிக்கோங்க. பட் அந்த ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு அந்த கிளைமேட்டே வந்து டோட்டலாகவே மாறிடும். என்னடா எந்த ஊர்லடா நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். பார்த்தீங்களா, தயிர் போடுறாங்க, பால். மோஸ்ட்டாக இங்கே பூஜை பண்ணுறவங்களும் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க நல்லாயிருக்கும். நாங்கள் போனப்போ ஒருத்தர் வந்து ஒரு 1.5 ஹவர் கிட்ட பூஜை பண்ணியிருப்பாங்க போல இருக்கும். ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க, பின்னால் வர்றவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல. பட் ஆனால் நல்லா இருந்தது உள்ள. விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு, அதாவது வேண்டிக்கிட்டு விளக்கும் ஏற்றலாம் உள்ள. 6 விளக்கு கொடுப்பாங்க. காஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 100 ரூபீஸ். சம்டைம்ஸ் வந்து சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வாங்க வாங்க 200. நாங்கள் போனப்போ பார்த்தீங்களா இங்கே மலையை, நாங்கள் கடவுள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் அப்புறம் அவ்வளோ மழை பயங்கரமாக இருந்தது. 1.5 மணி நேரம் மழை. அந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளைமேட்டை பார்க்கணுமே, இது என்ன நம்ம திருவண்ணாமலையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா மேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே, எங்களுக்கும் கீழே போயிட்டுருக்கு மேகம். அவ்வளோ சில்னஸ்ஸு. இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சீரியஸாக சொல்கிறோம் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. கோடை போயிருக்கேன், ஊட்டி போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் எனக்கு இருந்ததே இல்லை. எனக்கு ஒரு மன நிம்மதியாகவும் ப்ளஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தேன், ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணேன். அவ்வளோ தூரம் ஏறின அந்த டயர்ட்னஸ்ஸே எனக்கு தெரியல, ஏன்னா கண்ணுக்கு அவ்வளோ விருந்தாக இருந்தது அந்த கிளைமேட். இதுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் ஏறலாண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ நம்பி பருவதமலை போங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்கள் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கவும் செய்யும். கடவுளை நம்பி போங்க. பார்த்தீங்களா, இவங்க தான் எங்களுடைய கேங்கு. நாங்கள் ஒரு 6 பேர், ஒரு 5 பேர் போயிருந்தோம் சரிங்களா. ப்ளஸ் வந்து நீங்கள் சில பேர் வந்து யோசிப்பாங்க இவ்வளோ மலை ஏறுறமே பொண்ணுங்களாம் கூட்டு போகலாமான்ட்டு. பொண்ணுங்க கூடயே போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு பிளேஸ் தான். காலையில் ஒரு 4 மணி போல் நீங்கள் கிளம்புனீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். ஒரு 7:30 8:30 வைங்க, மேக்ஸிமம் 8:30க்குள்ளே நீங்கள் திருவண்ணாமலை போயிடலாம். போயிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு 9:00 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 12:30 1:00 நீங்கள் மலை ஏறிடலாம். பொறுமையாக ஏறினாலே சீக்கிரமாக ஏறிடலாம். ஏறிட்டு மேலே நின்று சாமி கும்பிட்ட அப்புறம் செம்ம ஜாலியாக இருக்கும். அங்கே ஒரு 1/2 ஹவர் இந்த மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். நானும் உங்களை போல தான் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்தேன். ஒரு 50-100 ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 50-60 ஃபோட்டோஸ்க்கு மேலே எடுத்தேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட.
ஒரு சில இடத்துலலாம் சொல்லுவாங்க நினச்சா போயிடலாம்னு சொல்லிட்டு பர்வதமலை அப்படி இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணி எங்களால் போகவே முடியல. அது என்னென்னா, இந்த கோவிலோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியுமே, அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்ன உண்மை தான், கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு அவருடைய சன்னதியில் நம்ம அவருக்கு பூஜை பண்ண முடியும். ப்ளஸ் அவருடைய திருநூறு நெத்தியில் ஏறுதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு வந்ததில் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ப்ளஸ் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடந்தது. சாப்பாடு சாப்பிட்டோம், அன்னதானம் போட்டாங்க, அன்னதானம் சாப்பிட்டோம். அன்னதானம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் தயிர் போடுவாங்க, கூடவே ஊறுகாய் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இட்லி சாப்பிட்டோம், எங்களுக்கு இட்லியே பத்தல. அதுக்கப்புறம் அன்னதானம் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். இறங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயத்தில் இறங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சாமியை பார்க்கணும்னு ஆர்வத்தில் ஏறிடுறீங்க, இறங்கும் போது தான் தெரியும் அந்த இது. சரிங்களா, நீங்களும் பயப்படாமல் ஜாலியாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு போகணும்னு தோணும். சரிங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய ப்ரொஃபைலை. சரிங்களா, தேங்க்யூ.